ராசி சக்கரம் கேட்க இணைஞ்சிருக்கீங்க ஆன் இ பஞ்சாங் டாட் காம். வார வாரம் 12 ராசிக்காரர்களுடைய வார ராசி பலன்கள் என்ன அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம். அப்படி இந்த வாரம் அதாவது ஜூன் 3 தேதி முதல் ஜூன் 9 தேதி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுடைய வார பலன்கள் என்ன அப்படிங்கறத இப்போ பாத்துடலாம். ரிஷப ராசி நண்பர்களே, திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா தேனான நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. பணியிடத்துல உங்களுடைய திறமை வெளிப்படும். நேரம் தவறாமை திட்டமிட்டு செயல்படுதல் உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். பொறுப்புகளை மத்தவங்களை நம்பி ஒப்படைச்சிங்க அப்படின்னா வீண் பழி ஏற்க நேரிடும். அதனால கொஞ்சம் அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்படுங்க. உங்களுடைய வீட்டுல நிலவிய இறுக்கங்கள் நீங்கி இணக்கமான சூழல் உருவாகும். மனசுல இருந்த இனம் புரியாத பயங்கள்லாம் நீங்கும். உறவுகளோட மனம் விட்டு பேச சந்தர்ப்பம் அமையும். பழைய கசப்புல யார்கிட்டையும் பகமை பாராட்டாம இருக்கிறது நல்லது. சுப காரியங்கள்ல இளம் வயதினர் மனம் போல முடிவெடுக்காம பெரியவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது. வர்த்தகத்துல வளர்ச்சி தொடர்ச்சியாக இருந்துட்டே இருக்கும். ஆனா இந்த வாணிப சக்கரம் சுழல்வது தடைபடாம இருக்கணும் அப்படின்னா நேரான செயல்கள் நேர்மை ரொம்ப ரொம்ப அவசியம். யாருடைய பேச்சையும் நம்பி கூட்டு தொழில புதிய மாற்றங்கள் செய்யவே வேணாம். மாணவர்கள் சோம்பல விரட்டுறதும் அன்னன்னைக்கு பாடங்களை அன்னன்னைக்கு படிக்கிறதும் அவசியம். இரவு நேரத்துல இயன்ற வரைக்கும் வீட்டிலேயே இருங்க. அதே மாதிரி கல்வி கடன்கள் வாங்குறதுல பொறுமைதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கலை மற்றும் படைப்பு துறையினர் சஞ்சலம் சபலம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா சாதனை செய்யலாம். வாகனத்தை ஓட்டுறப்ப வேகம் இருக்க வேண்டாம். இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. இருசக்கர வாகனத்துல தலைக்கவசம் ரொம்பவே அவசியம். உணவு குழாய் உபாதை, அசிடிட்டி, எதுக்களிப்பு, அஜீரணம், கண்ணுபாதைகள் இதெல்லாம் உங்களுக்கு வரலாம். இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது. அதே சமயம் வார்த்தைகள்ல கவனமாக இருங்க. பசி அறிந்து உணவு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. தயவு செஞ்சு யாருக்கும் எந்த விதத்திலையும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. இப்ப நான் சொல்ல போற துதிய தினமும் சொல்லிட்டு வாங்க. வாரம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். அயல் நின்ற வல்வினையை அஞ்சினேன் அஞ்சி உய நின் திருவடியே சேர்வான் நயனின்ற தன் மாலை கொண்டு தமோ நாரணா என்னும் சொல் மாலை கற்றேன் தொழுது. இந்த வார epanchong.com இனுடைய ரேட்டிங் ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துடலாம். ஜூன் 3 தேதியிலேந்து 9 தேதி வரைக்கும் இந்த வார பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் சிறப்பாக அமைஞ்சிருக்குதா அப்படிங்கறத பாத்திருக்கோம். இனி அடுத்த வார பலன்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க தொடர்ந்து நீங்க இணைஞ்சிருக்க வேண்டியது ராசி சக்கரம் ஆன் epanchong.com. தொடர்ந்து epanchong.com சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் நீங்க பெறுவதற்கு.